வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி சால்னா ரெசிபி செய்ய போகிறோம். இது ரொம்பவே வந்து ஈஸியான ரெசிபி. வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோடய நம்ம வீடுங்கள்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் பிரியாணி சால்னா பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த நிலக்கடலையை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வறுக்காத நிலக்கடலையாக இருந்தாலும் நம்ம வந்து சேர்த்து வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நாம் சேர்த்த எல்லா பொருளுமே ரோஸ்டாகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்திலேயே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் கசகசா, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து பொரிய விட்டுடலாம். சோம்பும் கசகசாவும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் இன்றைக்கி 4 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே வந்து 20 சின்ன வெங்காயத்தை உரித்து வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். நாம் சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்க டைமில் நம்ம 1 கொத்து கருவேப்பிலை, கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை நம்ம சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை நான் வந்து சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூளை சேர்த்து நம்ம 2 நிமிஷம் வதக்கின பிறகு கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போது எல்லா பொருளுமே நல்லா வதங்கி நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் கொஞ்சமாக வந்து மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நம்ம வந்து தூவி இதையும் சேர்த்து நம்ம வந்து கலந்துக்குவோம். இப்போ நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா பொருளையுமே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தடவை பல்ஸில் போட்டு நம்ம கொஞ்சம் குறைக்குறப்பாக வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்த பொருளோட நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்லையா, அதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்து வந்து நம்ம நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ண உடனே இந்த கிரேவியோட வாசம் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து வாசத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காவையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ சோம்பும் ஏலக்காவும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை நம்ம எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிக்குவோம். இந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா கிரேவியில் நல்லாவே வந்து எண்ணெய் படந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ரெட் கலரில் வந்து பார்க்குறதுக்கே வந்து கிரேவி ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம வந்து இது கூட சேர்த்து கலந்துடலாம். கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம வந்து கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா கலந்து விட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து கிரேவியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போ நாம் சால்னாக்கு தேவையான உப்பையும் வந்து சேர்த்து வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுருவோம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லாவே கொதிச்சு ரெடியாக பக்குவத்துக்கு வந்துருச்சு. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எண்ணெயில் வதக்கி சேர்த்தோம் இல்லையா மிளகாத்தூள், அது எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு நல்ல ரெட் கலரில் எண்ணெய் கூட சேர்ந்து வந்து படர்ந்து வந்துட்டுருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் சூப்பராக பிரியாணி சால்னா வந்து ரெடி பண்ணிட்டோம். ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட வீடுங்கள்லேயே நம்ம வந்து வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி, பன்னீர் புலாவ், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எந்த பிரியாணி கூடவுமே நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.